வணக்கம், திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவ்யூஸ். இந்த ஒரு வீடியோல மாஃபியா படத்தை பத்தின கருத்துக்கள் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அது பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டோனி அச்சுதேயா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்னு போய் பாத்துங்க, அந்த பேஜை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சும்மா காரணம் இல்லாமலாம் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் எல்லாம் போட மாட்டோம், போய் சஜஸ்டும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு பேஜ் போய் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. முடிச்ச வரைக்கும் அவரை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு திறமையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். எஸ், நம்ம ரிவியூக்குள்ள போயிடலாம். எஸ் மாஃபியா, இந்த ஒரு படத்துக்கு வந்து பர்சனலாக எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் கார்த்திக் நரேன் எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக சொன்னோம்னா டுருங்கல் 16 அப்படிங்கிற இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அது மெயினாக சூப்பர் டூப்பர் த்ரில்லர் அந்த ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு நம்ம வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். பட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தாலும் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான பப்ளிக் ரிவ்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, என்ன மாதிரியே டெய்லியும் ஒரு படம் பார்த்துன்னு இருப்பார். ஸோ அவரோட கருத்தையும் வந்து கேட்டோம். என்ன சொன்ன, எல்லாரும் பொதுவாக சொன்ன விஷயங்கள் என்னன்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பொதுவான கருத்தாகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, மாண்டேஜ் ஷாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்திருந்தாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கு தான் அதுனா என்னென்னு புரியல, மாண்டேஜ் ஷாட்ஸ்னா என்னையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பில்டப் ஷாட்ஸ் தான், ஸ்லோ மோஷனில் ஷாட்ஸு, அப்புறம் சட்டை கல்ஸ் திருவுறது. இன்னும் சில பேர் சொன்னால் பாடி பில்டரான் அது காட்டுறதுக்காகவே அப்படி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்லோவாக எடுத்ததுக்கு உண்டான காரணத்தை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன். எஸ் இப்போது நாம இந்த படத்தை வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டால் சீரியஸாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் அப்படிங்கிறது டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு மெயினாக ஃபிக்ஸ் ஆகிட்டா இருக்கேன் படத்தை ரெண்டு பார்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாஃபியா அப்படிங்கிற பேரையும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த ட்ரெய்லரையும் கம்பேர் பண்ணிங்கனாலே போதும், ஸ்டோரி நீங்கள் வந்து எழுதிலாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன ஒரு ஸ்டோரி எழுதுவீங்களோ இந்த படத்துக்கு, அந்த ஸ்டோரி தான் இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. புதுசாகவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இல்லை வேற லெவலாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அதே மாதிரி தான், இவரோட படத்தில் ஸ்க்ரீன் பிளே வேற லெவல் இருக்கும்னு நினச்சி போனால் அந்த இடத்துலையும் பெரிய பல்பு, ஸ்க்ரீன் பிளே பெருசாக இல்லை, லீனியர் ஸ்டோரியாக தான் ஓடினு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா ஓவராலாக ஒரு 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 ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து, அட்லீஸ்ட் பாதியாச்சும் ஒர்த்து அப்படின்னு சொல்லி யோசிச்ச மூமெண்ட் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் தான். படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. ஸோ அந்த இடம் வந்து எல்லாரையும் வந்து பிரமிக்க வச்சுது அப்படின்னு சொல்லணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு படம் பார்த்து இந்த சினிமாக்குள்ளே ஓரி போனால் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும்போது செகண்ட் பார்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த படம் இப்படி தான் முடியா போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதே தான் நடந்துச்சு. மேக்ஸிமம் நீங்களே கொஞ்ச நேரம் ஒத்து கவனிச்சு லைட்டாக யோசிச்சிங்கனாலே அந்த ஒரு விஷயம் வந்து கிடச்சிடும். ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம நினச்சி நடந்துருச்சு சந்தோஷமா இல்லை இந்த மாதிரி ஒரு டிஸ்ட் இருக்குன்னு சந்தோஷமானு தெரியல. பட் செகண்ட் பார்ட் அப்படியே ஓப்பனாக இருக்கு, பெருசாக எந்த விதமான டிஸ்ட்டும் இல்லை. ஸோ அதுதான் இந்த படம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஓவராலாக இந்த படம் 1 hour 53 minutes வந்து வருது. ஆனால் இந்த படத்தை இந்த வெள்ளை சாட்சலாம் கம்மி பண்ணிங்கன்னா 1 hour மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து கரெக்டாக இன்டர்வல் சீக்வன்ஸில் இந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டு பார்ட் 2 செகண்ட் ஹாஃபில் போட்டு 3 hours இந்த படம் தாராளமாக முடிச்சுக்கலாம். 3 hours இப்போ படம் யாருமே எடுக்காமல் இல்லையா, 3 hours தாராளமாக ஒரு படம் எடுக்கலாமே, அதே நீங்கள் பண்ணிட்டு போயிருக்கலாம். டேரக்டரோட பெரிய மிஸ்டேக், இந்த படத்துக்கு நான் 2 chapters நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சனால தான் இந்த படம் வந்து டிசப்பாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு எழுதணும்னு சொல்லி வேணும்னே இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் சாட்சலாம் வச்சு படத்தை வந்து பயங்கரமாக வந்து இழுத்துருக்காரு. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து கண்டுட்டாங்க. ஓகே, ஓவராலாக ஓகே, பட் எல்லாருக்கும் புதுசாக இந்த எதுவும் இல்லை, நார்மலாக யூஸ்ஃபுல்லாக என்ன விஷயம் இருக்கும் அதுதான் இருக்குது. அண்ட் பிரசன்னா அண்ட் அருண் விஜய் இவங்களோட அந்த லுக்கில் கிளாஸான லுக்கிலே வந்து எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பார்ட் வந்து ஓப்பனாக இருக்கு, எந்த ஒரு ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட் பார்ட்டு இந்த மாதிரி 1.5 hours வந்து பில்டப் ஷாட்ஸில் எழுத்தாங்கன்னா இன்னும் கருப்பாகும். ஸோ நான் சொல்கிறோம், நீங்கள் ரெண்டு படத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே படமாக மாஃபியா சிம்பிளாக சூப்பராக முடிச்சிருக்கலாம், வேற லெவல் இருந்திருக்கும். ஏன்னா இன்டர்வல் ட்விஸ்ட் முடிச்சோடனே அடுத்த கதை வரும்போது அது நல்லா போயிருந்துருக்கும். பட் சொத்தப்பிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேற ஏதாவது இந்த படத்தை பற்றி பேசணும் கேட்டால் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அது சைன் ஆஃப் செகண்ட் செகண்டாக இருக்கும் பெஸ்ட்டு.